அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது இவங்களுக்கு நோய் தொற்று வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது முன்னாடியே இந்த மாத்திரை எடுக்கிறதன் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஹெச்ஐவி நோய் தொற்றுலேருந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதா. யாருக்கெல்லாம் இந்த மாத்திரை நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாப்புலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கே பாப்புலேஷனில், அதுக்கப்புறம் வந்து பைசெக்சுவல், ஹெட்ரோசெக்சுவல், அண்ட் தென் வந்து இன்ஜெக்டிங் ட்ரக் யூஸ், அதுக்கப்புறம் இல்லசிட் ட்ரக் யூஸ், இந்த மாதிரி எல்லா பாப்புலேஷன்லேயுமே இந்த ப்ரெப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அப்படிங்கிறது. இந்த பெப்புக்கும் ப்ரெப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா பெப் வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் எடுக்கணும், ஓகே, போஸ்ட் எக்ஸ்போஷர் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு 28 நாளைக்கு எடுக்க வேண்டியிருக்கு. இது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஜஸ்ட் ஒரு மாத்திரை 3 hours முன்னாடி எடுக்கிறது மூலமாக கட்டாயமாக வந்து இந்த பெரிய நோயிலேருந்து உங்களை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. இது மெயினாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டிஸ்கார்டன் கப்பல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா என்னென்னா ஒரு பார்ட்னருக்கு நோய் இருக்குது இன்னொருத்துக்கு இல்லை அப்படிங்கும்போது இவங்க வந்து இது மாதிரி 3 hours முன்னாடி இந்த மாத்திரை எடுக்கிறது மூலமாக கட்டாயமாக இந்த பார்ட்னருக்கு நோய் பரவாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறது, ஓகேங்களா. இது வந்து நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். போனீங்கன்னா வந்து உங்களுக்கு கல்லீரல் எப்படி இருக்குது, கிட்னி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பேஸ்லைன் ஸ்க்ரீனிங், எஸ்டிடி, ஹெச்ஐவி இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற பட்சத்தில் இது மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கிற அவங்களும் வந்து இதை சரியாக பயன்படுத்துறதன் மூலமாக அவங்களுக்கு இந்த பெரிய நோயிலேருந்து உங்களுக்கு பாதுகாக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமான விஷயமாக இருக்குது. இது வந்து எந்தளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 96% வந்து இந்த மாத்திரை ஒரு மாத்திரை எடுக்கிறதுனால உங்களுக்கு நோய் வராமல் தடுக்க முடியும். ஆன் டாப் ஆஃப் தட் வந்து இப்போ காண்டம் யூஸ் பண்ணுறது, ஃபீமேல் காண்டம் அண்ட் தென் மைக்ரோபிசைட் ஜெல் இதெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணும்போது 100% ப்ரொடெக்ஷனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். இந்த மாத்திரையில் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியளவு வந்து இல்லை, இருந்தாலும் வந்து வாமிட்டிங், ஹெட்ஏக்கு, ஜிஐ சிம்டம்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஈஸிலி மேனேஜபிள், ஓகே. ஸோ இதை வந்து சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த பெரிய நோயிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம், பை பை. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.